வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிகளில் கடைசி ராசியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதிலும் மரியாதை செய்வதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த சிறப்பு பலன்கள் வீடியோவை பார்க்குறோம். எதனால சிறப்பு பலன்னா, இப்போ குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ கிடையாது. ஆனால் கடந்த 2 வருஷமா 12 இடத்தில் இருக்கும் விரய சனியால், அதாவது உங்க ராசிக்கு 12 இடமான கும்ப ராசியில் இருக்கும் சனியால் எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள், வீண் விரயங்கள். கடனின் அசல கட்டுறதை விட வட்டிக்கு அதிகமா கட்டுறோம், கடனோட அசல் குறையவே இல்லை அப்படிங்கிற நிலைமையிலையும், பல பேருக்கு நம்ம வழிகாட்டியாகவும் நல்ல ஆலோசனை சொன்னவர்களாகவும் இருப்போம். ஏன்னா குருவை அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு ஆலோசனை கேட்டா அந்த ஆலோசனையை A to Z கம்ப்ளீட்டா சொல்லக்கூடியவர்கள். அப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொந்தரவுகள். நீங்க ஆலோசனை சொன்ன பல நபர்கள் இன்னைக்கு வாழ்க்கையின் உச்சத்துல இருக்காங்க. ஆனா உங்க நிலைமையோ ஏணி போல மற்றவர்களுக்கு ஏறி செல்வதற்கு வழிவிடுபவர்களாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இல்லாத நிலைமை. அதற்கு காரணம் 12 இடத்தில் இருக்கும் சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது. கட்டுக்கடங்காத செலவுகள் உங்களை கண் விழி பிதுங்க வச்சிருக்கும். அந்த நிலைமை மாறுவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் இப்ப வருது. அது எப்ப, எப்படி, எதனால மாறப்போகுது, அது எதையெல்லாம் தரும், எதை குறைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற மீனராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது தான் நாம் போடக்கூடிய மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீனராசிக்கு இந்த விரய சனி மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் இந்த சிறப்பு பலன்களை நம்ம வெளியிட்டிருக்கோம். அதில் உங்கள் ராசிக்கு 12 சனி ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் ராசியில் ராகுவும் உங்கள் ராசிக்கு 3 இடமான ரிஷப ராசியில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த நீண்ட கால கிரகங்கள் தான் உங்களுக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறுகிய கால கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாதாந்திர கிரகமான சூரியனோ அல்லது செவ்வாயோ புதனோ சுக்கிரனோ ஏற்படுத்தும் தாக்கத்தை விட இந்த கிரகங்கள் இருக்கும் இடமும் இந்த கிரகங்கள் பார்க்கும் இடமும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடந்த 6 குருவும், அதாவது உங்கள் ராசி அதிபதியும், 3 இடத்தில் மறைவு பெற்று விட்டார். சனியும் 12 இடத்திலிருந்து 3 பார்வையாக உங்க ராசிக்கு 2 இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களோட பேச்சு தவறா புரிஞ்சிக்கப்படும், உங்களோட வருமானத்தின் அளவு மட்டுப்படும், அதாவது குறையும், உங்க குடும்பத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படும். நீங்க யாருக்காக உழைத்தீர்களோ, யாருக்காக நீங்க இவ்வளவு தியாகம் செஞ்சீங்களோ, அவங்களே உங்களை புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க, உங்களை எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க, மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. அது உங்க மனசுல மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும், அது ஆறாத வடுவாக இருக்கும். ஆனா கவலையை விடுங்க, இனி வரப்போற கிரக அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக தவறு செய்தவர்கள், உங்களை விலகி சென்றவர்கள், உங்களை விலக்கி வைத்தவர்கள், உங்கள் மீது தேவையில்லாத அவதூறுகளை பேசியவர்கள், பரப்பியவர்கள், தன் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இனி வரப்போற காலங்கள் தரும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக மாறப்போகுது. இது மார்ச் 29 சனி பயிற்சியிலையும், அதன் பிறகு ராகு கேது பயிற்சி, அதனைத் தொடர்ந்து குரு பயிற்சி, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்பவும் சனி வக்ரமாக இருக்கிறதுனால நவம்பர் 15 வரைக்கும் சனி வக்ர காலம், இதுவும் உங்களுக்கு ஒரு ரிலீஃபை தரும். அப்ப கஷ்டமான காலம், கடுமையான விரயம், சோதனைகள், வேதனைகள், துன்பம், துயரம், நிம்மதி இல்லாத நிலைமை, அமைதி இல்லாத மனசு, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே மாறும். மீண்டும் உங்களுக்கு பழைய வாழ்க்கை திரும்பி கிடைக்கும். ஏமாற்றியவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். நீங்கள் இழந்த தொகை மீண்டும் கிடைக்கும். நீங்கள் இழந்த மதிப்பும் மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு திரும்பி வரும். அப்ப கண்டிப்பாக நல்ல காலங்கள் மிக அருகாமையில் இருக்கிறதுனால கவலை இல்லாமல் இனி உங்கள் பயணத்தை தொடரலாம். அது வாழ்க்கையில் வெற்றியை தரும், முன்னேற்றத்தை தரும். தடைப்பட்ட, தாமதப்பட்ட தொழிலோ வியாபாரமோ, வேலையில் புதிய முயற்சி, சம்பள உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துல தடைப்பட்டிருக்கும். அது எல்லாம் மீண்டும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். திருமண வரன் வந்து சரியாக அமையல, குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு, அது எல்லாம் சரியாகும். ட்ரீட்மெண்ட்ல வந்து குழந்தை பாக்கியம் பெறலாம்னு நினைச்சவங்க ஏதோ ஒரு காரணத்துல, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம டிலே பண்ணிட்டே இருந்தோம்னா, இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால் குழந்தை பேர் கிடைக்கும் அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி செய்யறேன்,
குறிப்பாக அரபு நாடுகளுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்த மீனராசிக்கு நல்ல தகவல்களே கிடைக்காது. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க, கடைசி நேரம் வரும், அது ஏதோ ஒரு காரணத்துல அந்த முயற்சி பலன் தரல. உறுதியாக 2025 மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் உறுதியாக அயல்நாடு செல்வீங்க. அதற்கான விசாவும் அதற்கான கன்ஃபர்மேஷனும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். இவ்வளவு நாள் கிடைக்காத உறுதி தகவல்கள் இப்ப வரும், நம்பிக்கை தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மார்ச் 29 2025 சனி பெயர்ச்சி, சனி 12 இடத்திலிருந்து விலகி உங்க ராசிக்குள் வரார். உங்க ராசிக்கு சனி வருவதால் எந்த பாதிப்பும் இல்லை. காரணம், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11 இடத்திற்கும் அதிபதி சனி, 12 இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதி சனி. அப்ப விரயஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ராசியில் வந்தா நிறைய யூடியூப் சேனல்ல, நியூஸ் பேப்பர்ல, டெலிவிஷன்ல வர ராசி பலன்ல சொல்லியிருப்பாங்க, கடுமையான செலவு வரும் அவ்வளவுதான் அப்படின்னு. பயப்படவே பயப்படாதீங்க, மிக லாஜிக்கா நான் சொல்லிடுறேன். லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் ரெண்டுமே உங்களுக்கு சனிதான். மகரத்துக்கும் அவர் தான் அதிபதி, கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப அவர் உங்க ராசிக்கு வரும் பொழுது இவ்வளவு நாள் வருமானத்தை கொடுக்காமல் செலவு கொடுப்பார், இப்ப அதிகமான லாபத்தையும் வருமானத்தையும் கொடுத்து செலவு கொடுப்பார். அந்த செலவு நீங்க முடிவு பண்றதா இருக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்கலையா, அல்லது உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம், உங்க குடும்பத்துல திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரத்தை தொடங்குறது அல்லது விரிவுபடுத்துறது, தொழிற்சாலை நடத்துறீங்கன்னா அதை விரிவுபடுத்துறது, சேவை துறையில இருக்கிறவங்க நவீன தொழில்நுட்பத்தின் வழியாக உங்க சேவையை வாடிக்கையாளர்கள் விரும்புற விதத்துல கொடுப்பீங்க. இது எல்லாவற்றிற்குமே இது அருமையான காலகட்டம், அதை அந்த சனி தருவார். உங்க ராசியில் சனி வந்து அமர்ந்தால் நீங்க நினைச்ச செலவை செய்யலாம், அதுக்கான பணம் வரும். ஆனா விரயம் ஏற்படும், நான் மாத்தி சொல்லல, விரயம் ஏற்படும். ஆனா அந்த விரயம் நீங்க திட்டமிடுறபடி நடக்கும். இப்ப ஒரு விரயம் நம்ம எதிர்பாராம வரதை விட நம்ம நினைச்ச விஷயத்துக்கு செலவு செய்யறது மன திருப்தியை தரும், நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கையை தரும், ஒரு ஆத்ம திருப்தி தரும். மனுஷனுக்கு என்ன வேலை செஞ்சாலும் எப்படி பாடுபட்டாலும் சரி, அவன் அந்த வேலையிலேயோ அந்த வாழ்க்கையிலேயோ திருப்தி அடைஞ்சாதான் அவன் வாழ்க்கை சந்தோஷமா போகும். அப்படிப்பட்ட திருப்தியை கண்டிப்பாக ஜென்மத்தில் வரும் சனி தருவார். தேவையில்லாத வட்டி கட்டினேன், நான் நிறைய ஃபைன் கட்டினேன், நான் செய்யாத தப்புக்கெல்லாம் அபராதம் கட்டினேன், கேரண்டி கையெழுத்து போட்டது தப்பா போச்சு, நம்பி ஒருத்தருக்கு கேரண்டர் சொன்னேன், ஜாமீன் போட்டேன், இன்னைக்கு நான் தான் அந்த கடனை கட்டுறேன்னா அது எல்லாமே சரியாயிடும். நீங்க எம்எல்எம்ல ஏமாந்துட்டீங்க, அல்லது ஏதாவது ஒரு சீட்டு கம்பெனி பிரைவேட் நிதி நிறுவனத்துல பணம் கட்டி அந்த ஃபினான்ஸ் கம்பெனி லாக் ஆயிடுச்சு, இல்ல லீகலா நீங்க கேஸ் நடத்திட்டு இருக்கீங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, அது இப்ப என்கொயரியில இருக்குன்னா அது எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நமக்கு வந்து என்ன கிரக அமைப்புல என்ன தொந்தரவு வந்தாலும் சரி, விரயச்சனி நடக்கும், ஜென்மச்சனி வரும், பாதச்சனி வரும், கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனின்னு ஒவ்வொரு சனி பகவான் ஒவ்வொரு 2.5 காலத்திற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கு போகும்போது அது ஒரு பெயரில் அழைக்கப்படுவது மரபு, அது ஜோதிட விதி, அதன்படி நம்ம அழைக்கிறது உண்டு. ஆனா ஒவ்வொரு தடவையும் சனி கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவார். அப்ப நம்ம அதை நினைச்சு பயப்படாம அதில் எந்த மாதிரியான பலன்கள் அது எதை தருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல எச்சரிக்கையாகவும் அந்த விஷயத்துல கூடுதலா நம்ம கவனம் செலுத்திட்டா அந்த மாதிரி சிக்கல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்ப இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லதை செய்யும், நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு தொடங்கியாச்சு. இனி ஒரு வாரமோ 10 ஒரு மாதத்திலோ மாற்றம் வரும். இந்த சனி பெயர்ச்சி என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 29 2025 சனிக்கிழமையிலேயே வருது. அந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு சனி உங்க ராசிக்குள்ள வரார். உங்க ராசியில் மிகப்பெரிய ஒரு கிரக சேர்க்கையை நிகழ்த்த போறார் சனி வந்து. 5 கிரகத்தோடு சனியும் இணைந்து 6 கிரக சேர்க்கையை மார்ச் 29 2025 நிகழ்த்துறார். அந்த நாளில் சூரிய கிரகணமும் நிகழுது. இது மீன ராசிக்கு ரொம்ப முக்கியம். காரணம், இதே போல ஒரு 6 கிரக சேர்க்கை 2019 டிசம்பர் இறுதியில தனுசு ராசியில நடைபெற்றது. அந்த தனுசு ராசியின் அதிபதியும் உங்க ராசி அதிபதியான குருவே. அப்படி நிகழ்ந்த அந்த 6 கிரக சேர்க்கை சூரிய கிரகணத்திற்கு பிறகு கொரோனா பதிவு செய்யப்பட்டது. அந்த கொரோனா நம்ம உலகத்தை புரட்டி போட்டது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிட்டு சென்றது. அது போல மீண்டும் ஒரு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் குருவின் வீட்டிலேயே நிகழுது.
இது பெரிய அளவில் மாற்றத்தை தருமா பாதிப்பை தருமாங்கிறத நம்ம தனி வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இந்த வீடியோவோட எண்ட்லையும் அது காமிக்கப்படும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் பார்த்துடலாம். அதே நேரத்தில் அந்த ஆறு கிரக சேர்க்கை கடைசியாக ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கறனால அதை ஈஸியாக நம்ம தவிர்த்து விட்டும் செல்ல முடியாது. அந்த நாளில் மகா ருத்ர வேள்விங்கிற ருத்ர பாராயணம் செய்யக்கூடிய ஒரு மகா வேள்வி பிரம்மாண்டமான செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது சனி பெயர்ச்சி பரிகார ஹோமமாகவும் மகா ருத்ர வேள்வியாகவும் நடைபெற இருக்கு. சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்காகவும் அந்த யாகம் நடைபெற இருக்கு. அப்ப அந்த நாளில் நீங்க அந்த யாகத்தில் கலந்து கொள்வது அவசியம். அந்த யாகம் எங்க நடக்குது, எப்படி கலந்துக்கணும், என்ன முன்பதிவு செய்யணுங்கிறது எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிடுங்க. ஒரு நபருக்கு 105 ரூபான்னு சொல்லி முன்பதிவு கட்டணம். ஏன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்க முடியுங்கிறதுனால அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேலும் தகவல்கள், கோவில் எங்க இருக்கு, எப்படி வரணும், எப்படி கலந்துக்கணும், எல்லா தகவலையுமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. உங்களோட ராசியில தான் ராகு இருக்கிறார். அப்ப ராகு ராசியில இருக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு பயம், ஒரு மன குழப்பம் இருக்கும். நீங்க செய்யற எந்த ஒரு வேலையுமே நம்ம சரியா தான் செய்யறோமா, சரியா தான் பயணிக்கிறோமா, இது சரியா அப்படின்னு எப்பவுமே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு. இந்த ராசியில் ராகு இருக்கிறதுங்கிறது என்னன்னா ஒருத்தரோட தலை மேல பாம்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அப்ப எப்பவுமே தலை மேல பாம்பு இருந்தா என்ன ஆகும், நம்ம பாம்பை கண்டாலே 10 அடி ஓடுவோம். அப்படி இருக்கும்போது தலை மேல இருக்கக்கூடிய பாம்பு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன வேதனை தானோ தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த காலகட்டத்துல ஸ்ரீ ருத்ரத்தை நீங்க ஜபம் செய்தால், ஸ்ரீ ருத்ரத்தை வீட்டில் படித்தால், இல்ல ஆடியோ ஃபார்ம்ல நீங்க ரேடியோலயோ டேப்லயோ போட்டு கேட்கலாம், இல்ல உங்க டிவியில போட்டு கூட நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி ஸ்ரீ ருத்ரத்தை நீங்க கேட்க கேட்க அல்லது நீங்க பாராயணம் செய்ய செய்ய மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி கிடைப்பதற்காகவும் அந்த சனி விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் வரும் பொழுது அதை வரவேற்கும் விதமாகவும் அந்த தோஷத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் அந்த தோஷம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராமல் இருப்பதற்கு தான் அந்த மகா ருத்ர வேள்வி. ருத்ர பாராயணத்தால் செய்யக்கூடிய அந்த மகா ருத்ர வேள்வி பெரிய அளவில் மாற்றத்தை தரும். சிவன் தான் நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அப்ப ஆறு கிரகங்கள் நிகழ்த்தக்கூடிய அந்த ஆறு கிரக சேர்க்கையிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வதற்கும் அந்த ஆறு கிரக சேர்க்கையை இந்த உலகத்திற்கு நன்மை உள்ளதாக மாற்றும் சக்தி இறைவனிடம் உள்ளது, சிவபெருமானிடம் உள்ளது. அப்ப சிவபெருமானை நினைத்து சிவபெருமானுக்காக அந்த நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மகா ருத்ர வேள்வியும் சனி பெயர்ச்சி யாகமும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் அந்த நாளில் நடைபெறும். அது சனிக்கிழமையாகவும் இருக்கிறது. அதனால அதில் கலந்து கொள்வது மீன ராசிக்கும் மீன லக்னத்திற்கும் மிக பெரிய அளவில் பலனை தரும். மீன ராசிக்கு இந்த விரய சனியினால் ஏற்பட்டது தொழில் போட்டி, வியாபாரத்தில் தடை மந்த நிலைமை, நிறைய சரக்குகள் தேங்கி எக்ஸ்பைரி ஆகிற நிலைமையிலாம் இருந்திருக்கும். நிறைய சரக்குகள் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாமே இந்த விரயஸ்தானத்தில் இருந்த சனி கொடுத்திருப்பார். உங்களோட பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நிறைய நபர்களுக்கு அவதூறு வழக்குகள், நீங்க சொன்னதை இன்னொரு இடத்துல போய் ஒருத்தர் மாத்தி சொல்லி நட்பு பகையாயிருக்கும். நண்பர்கள் விரோதியாக, எதிரிகளாக, பகைவர்களாக மாறிய நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்கும். உங்களோட தொழில வேலையாட்கள் பற்றாக்குறை தலைவிரித்தாடும். நல்ல வேலையாட்கள் இல்லாம நீங்க ஆர்டர்களை உரித்த நேரத்துல கொடுக்க முடியாம தவிப்பீங்க. இது எல்லாமே விரயச்சனியா, இது எல்லாமே மாறக்கூடிய நிலைமை. நான் எதெல்லாம் சிக்கல்னு சொல்றனோ அது எல்லாமே உங்களுக்கு மாறிவிடும். அற்புதமான காலம். இந்த சிறப்பு பலன்கள்ங்கிறது மீன ராசிக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, விடிவு காலம் பிறந்துருச்சு, நன்மை நடக்க தொடங்கி விட்டது, நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு கூட நீங்க எப்படி வேணாலும் இதை தலைப்புல நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவு அருமையான அமைப்பு உங்களுக்கு வந்து விட்டது. அடுத்தது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகுக்கேது பெயர்ச்சி. ஒரு மாசத்துக்குள்ளேயே ராகுக்கேது பெயர்ச்சி, அதுக்கப்புறம் உடனே குரு பெயர்ச்சின்னு தொடர்ந்து இந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு இருக்கு. அப்ப கண்டிப்பாக அது எல்லாமே நல்ல பலனை தரும். உங்க ராசி அதிபதி மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், ஒரு 25% மறைவு ஸ்தானம். அங்கிருந்து சுகஸ்தானமான நாலாம் இடத்திற்கு குரு பகவான் போவதால மீன ராசிக்காரர்கள் இப்ப இடம் வாங்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். வீடு கட்டுவதற்கு நீங்க இப்ப பூமி பூஜை, அதாவது வாஸ்து பூஜை போடலாம். உடல்நிலையை பொறுத்த அளவுல காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும். உங்களோட உடல் தொந்தரவுகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக நீங்கிவிடும். உடல் தொந்தரவுகள் இல்லாத ஒரு நிலைமை கிடைக்கும். உங்க குழந்தைகளுக்கு பிறவியிலேயே காது கேளாமை இருக்கு, அல்லது
பார்க்க முடியல அல்லது அவங்களால சரியா பேச முடியல, அதாவது கண் பார்வையில குறைபாடு இருக்குன்னா அது எல்லாமே குணமாகறதுக்கான தீர்வை வந்து நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த தீர்வை நீங்க இப்ப செயல்படுத்தினால் அவர்களுக்கு அந்த குறைபாடுகள் சரியாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலம் இது. அதனால இந்த காலகட்டத்துல அதை சரியா செய்யுங்க. உங்க ஜனனகால ஜாதகத்தை சரியாக ஆலோசனை செய்து ஜோதிடர்கள்ட்ட இருந்து அது எப்ப தொடங்கணும், எந்த மாதிரி தொடங்கணும்னு தெரிஞ்சுங்க. இது மீன ராசிக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துலதான் இந்த மூன்று விதமான நோய்கள்ல பிறவியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இடையில ஏதாவது நோயினால் இந்த பாதிப்பு இருந்தா அது சரியாகக்கூடிய காலம். இந்த காலகட்டத்துல நீங்க அதற்கான பரிகாரங்களோ ட்ரீட்மெண்ட்டோ செய்யறதுக்கு உகந்த பீரியட். 100% தீர்வும் இப்ப கிடைக்கும். நீங்க கலைத்துறையிலேயோ அரசியல்லையோ மாணவ மாணவிகளாகவோ அல்லது விவசாயத்துல ஈடுபடுறீங்க, எல்லாருக்குமே அலைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலனும் இருக்கும். வேலை பளுனால கொஞ்சம் டென்ஷன் டிப்ரெஷன் ஏற்படும். அது வந்து நீங்க ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் செய்யும் போது சரியாயிடும். எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வரப்போற காலங்கள் சிறப்பாக இருக்கு. இந்த சிறப்பு பலன்கள் வீடியோ உங்களோட அமைதியை அதிகரிக்கும், உங்க நிம்மதியை அதிகரிக்கும், சந்தோஷத்தை உயர்த்தும், குடும்பத்தில் சந்தோஷம் பெரிய அளவில் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலம் உங்களுக்கு பிறந்து விட்டது. கவலையை விடுத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ தொடங்குங்கள். இதுதான் இந்த வீடியோவிலிருந்து நான் உங்களுக்கு சொல்றது. நல்ல காலங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த சந்தேகமும் வேண்டாம். மகா ருத்ரவேள்வியில் கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எல்லா தகவல்களையும் நீங்க விரிவாகவும் விளக்கமாகவும் பெறுங்கள். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்ற மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.